ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குலோப் ஜாம் செய்ய தான் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ சர்க்கரை பாவு தேவையோ அவ்வளோ சர்க்கரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை வந்து தண்ணி நல்லா முழுகணும், அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சர்க்கரை பாவுக்கு நல்லா தண்ணியும் ஊற்றிக்கணும், சர்க்கரையும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சர்க்கரை பாவு வந்து கரெக்டாக இருக்கும் குலோப் ஜாமுனுக்கு வந்துட்டு. இப்போ நம்ம வந்து தண்ணி நல்லா அளவாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை பாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நம்ம இப்போது அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா அதை கலந்து விடலாம். அடியில் சர்க்கரைலாம் இருக்குது இல்லைங்களா, கலந்து விடணும். இல்லைன்னா டக்குன்னு வந்து கேரமில் மாதிரி ஆகிடும் அது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு பாருங்கள், சர்க்கரை கரையை வழிக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு நான் கோல்டு வின்னர் வந்து ஹாஃப் லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து சின்ன மீடியம் பாட்டில், அப்புறம் எம்டிஆர் குலோப் ஜாம் பேக்கெட் தான் நான் எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் வந்து நாங்கள் ஆச்சு தான் செய்வோம், இந்த டைம் வந்து எம்டிஆர் குலோப் ஜாம் தான் நாங்கள் வந்து பேக்கெட் எடுத்துருக்கோம். ஒரு பேக்கெட் முழுசாக வந்து அதை நம்ம பிரித்து போட்டுக்கலாம். நம்ம வந்து அதை நல்லா வந்து ஆயில் வந்து நம்ம போட்டு கூட நம்ம உருட்டிக்கலாம். ஆனால் ஆயில் போட்டால் ஸ்மெல் வரும். நம்ம வந்து நெய் தான் போட்டு லைட்டாக நெய் போட்டோம்னா நம்மளுக்கு கையில் வந்து பிடிக்காது பிசு பிசுன்னு. அதனால் நம்ம வந்து பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி நம்ம அப்படியே வந்து ஒரு பாக்கெட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நம்ம பாருங்கள் கொட்டியாச்சு ஒரு பாக்கெட்டும். இப்போது நம்ம அந்த நடு சண்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து மாவை வந்து பிசையணும். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. நான் பிசைஞ்சு வந்து எடுத்துட்டேன். நான் அப்போ வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ பாருங்கள், ஹாஃப் லிட்டர் வந்து எண்ணெய் கடாய் ஆன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, கடாய் வச்சாச்சு. இப்போ ஹாஃப் லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். கல்லெண்ணில் செஞ்சோம்னா ஸ்மெல்லு வரும். நம்ம வந்து பேக்கெட் ஆயிலில் தான் நம்ம வந்து குலோப் ஜாம் செய்யணும். அங்கே சர்க்கரை பாவு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இன்னொரு அடுப்பில் நான் இப்போ எண்ணெய் பிரித்து ஊற்றியாச்சுன்னா இப்போ அது ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம செஞ்சு உருட்டி வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்தந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தான் வந்து எடுத்துருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் வந்து நான் செய்கிறது. நாங்கள் எப்போவுமே ரெகுலர் வந்து ஆச்சு தான் செய்வோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்ம உருட்டையாகவும் கொஞ்சம் தட்டையாகவும் பாதுஷா மாதிரி நம்ம பாதுஷா போடுவோம் இல்லையா, அது மாதிரி இது கொஞ்சம் தட்டையாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உருளையாக வந்து பண்ணோம்னா நீட் நீட்டாக வந்துக்குள்ள அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம நம்மளுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அது நாம்மளே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்ம நீட்டாக வந்து உருட்டையாக செய்யலாம். உருட்டி செஞ்சோம்னா சரியாக போடும் அது, அப்படியே நீட் நீட்டாக வந்துடும். பேக்கரியெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸ்வீட் பேக்கரியில் அந்த மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சர்க்கரை பாவு கொதிச்சிட்ருக்குது. நான் இந்த சர்க்கரை பாவு வந்து நல்லா சர்க்கரை கரைஞ்ச உடனே வெடிக்கட்டி வச்சு நான் வேறு பாத்திரத்தில் அதை நல்லா வெடிக்கட்டிட்டேன். ஏன்னா சர்க்கரையில் வந்து டஸ்ட் ஏதாவது தூசிலாம் இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம வெடிக்கட்டிடலாம். அதனால் வெடிக்கட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே நம்ம ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம். நிதானமாக எண்ணெய் அண்டை இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக எப்பவுமே வந்து ஹேண்டில் பண்ணணும். நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப அப்படியே எடுத்து உடனே கொட்டிட்டோம்னா அது வேறு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், எல்லாம் போட்டோம், எண்ணெயில் போட்டோன்னு நல்லா உப்புது. ஆனால் அந்தாங்க அந்த இது வாங்கும்போது அவ்வளோ இதுவாகாது. இதில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து பெருசு பெருசாக நல்லா உப்புது வந்து பாருங்கள். எண்ணெயில் பாருங்கள் நல்லா வந்து அதுவாக மேலே வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த போல் தான் நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஒரு 28 பீஸ் வந்துச்சு நாங்கள் இந்த பேக்கில் வந்து 28 குலோப் ஜாமுன் வந்தது பாருங்கள். இப்போ நல்லா நம்ம இன்னும் சைஸ் சின்னதாக போட்டோம்னா இன்னும் கூட வரும், நம்ம இன்னும் பெருசாக போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும். அதுதான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மீடியம் சைஸ் போடணும். உங்களுக்கு விருப்பம் நீங்கள் எந்த சைஸ் போடுறது. நம்ம வந்து மீடியமாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இதன் போல் நல்லா வந்து மேலே அந்த பால்ஸ் மாதிரி நல்லா வருது பாருங்கள் மேலே. அதுவாக வந்து நல்லா அப்படி எடுத்து விடணும். ஏன்னா கொஞ்சம் அடியில் வந்து பிடிச்சிக்கும். அதனால் நம்ம லைட்டாக வந்து திருப்பி மட்டும் விட்டால் போதும், அதுவாக நல்லா இதுவாகிடும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி போட்டு ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிடணும். ஏன்னா அப்புறம் கருகிடும், நல்லா உள்ளே குக் ஆகணும் இல்லையா. அதனால் நல்லா வந்துட்டு இது போல் தான் நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பக்கம் திருப்பி விடணும். ஏன்னா அந்த ஒரு சைடு வந்து வெள்ளையாக இருக்கும், அதனால் நம்ம அதை அப்படியே திருப்பி திருப்பி ஆயிலில் போட்டோம்னா சரியாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், சர்க்கரை பாவு நம்ம ஒரு கம்பி பாதெல்லாம் கிடையாதுங்க, நல்லா சர்க்கரை கொதிக்கு விட்டால் போதும். ஒரு கலர் வரும் பாருங்கள், இந்த கலர் மாறிக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் அந்த சுகர் வந்து இந்த கலர் மாறிக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், நான் ஏலக்காய் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஃபுட் கலரும் எதுவுமே சேர்க்கலை. நார்மல் சர்க்கரை பாவு தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து நல்லா சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு நல்லா வந்துட்டு
பாருங்கள், நல்லா திருப்பி விடணும். நம்ம திருப்பி திருப்பி அதை விட்டோம்னா சரியாக போடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் ஒரே டைம்லேயே போட்டேன் எல்லாமே, ஏன்னா அதுக்கு இன்னொரு வாட்டிக்கு எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து பத்தாக போடாமல் மொத்தமே போட்டாச்சு. எல்லாத்தையும் இருக்கிறதையும் பாருங்கள், இது நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நம்ம அதை திருப்பி விட்டுட்டு சிம் பண்ணி, இந்த டைமில் வந்து நான் வந்து அடுப்பை சிம் பண்ணிட்டேன், ஏன்னா நல்லா குக் ஆகும். அப்போ தான் நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது ஃபுல்லாக வந்து கருகி போயிடும். அதனால் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் வைக்கணுமே. அது மேலே நல்லா பால்ஸ்லாம் வந்துட்டுக்கப்புறம் நம்ம வந்து சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டோம்னா நல்லா உள்ளே வந்து வேகும். இப்போ பாருங்கள் நல்லா கலர் எப்படி மாறி வருதுன்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்தா எல்லோ கலரில் இருந்துச்சுங்களா, இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வருது. அது சிம்மில் வச்சதுனால ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா குலாப் ஜாமுன் வந்து கருகி போயிடும், அது வந்து நல்லா கருப்பாயிடும். கருப்பாயிடுச்சுன்னா மேலே மட்டும்தான் கருப்பாக இருக்கும், உள்ளே வந்து குக் ஆகிருக்காது. அப்போது நம்ம உள்ளே குக் ஆகணும்னா நம்ம சிம் பண்ணிடணும். போடும்போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சுகர் செரிப்பு வந்து கரெக்டாக எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அது ஆறட்டும். கொஞ்ச நேரம் சூடு ரொம்ப இருக்குது. இப்போ பாருங்கள் குலாப் ஜாமுனும் வந்து நல்லா ப்ரௌன் வந்துச்சு, நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌனாக வரணும். ஒரு பக்கம் வெள்ளையெல்லாம் இருக்கக்கூடாது. நான் திருப்பி திருப்பி விட்டுட்ருக்கேன். அதுக்கு தான் நம்ம அது எது நம்மளுக்கு வெள்ளையாக இருக்குதோ அது வந்து நம்ம உள் பக்கமாக ஆயிலில் பட்டுச்சு, நல்லா அதுவும் வந்து குக் ஆகிடும். இதுதான் மெயின் டிப்ஸே. வந்து நம்ம வந்து கரெக்டாக போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டோம்னா கருப்பாயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது. சில பேர்லாம் சொதப்பிடுவாங்க. நானே ஃபஸ்ட் டைம்லாம் நிறைய சொதப்பிருக்கேன். அப்புறம் நம்ம செய்ய தான் பழக்கம் நம்மளுக்கு வரும். வந்து பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அப்படியே நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து உடனே வந்து சக்கரைப்பாவில் போடக்கூடாது. நான் ஒரு பிளேட்டுக்கு வச்சுருக்கேன், தட்டில் வந்து எடுத்து நான் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சக்கரைப்பாவும் கொஞ்சம் டெம்பரேச வந்து ஹீட் கம்மியாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டில் வந்து போடக்கூடாது, போட்டோம்னா பிதிரியாக போயிடும். அதனால் நம்மளுக்கு வந்து எடுக்க முடியாது. இதுவும் சூடு அதுவும் சூடு ரெண்டுமே ஈக்குவல் சூட்டில் போடக்கூடாது. இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக எல்லோ குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று மட்டும் போட்டு பாருங்கள், ஒன்றே ஒன்று மட்டும் நான் போடுறேன். அது எவ்வளோ பெருசாக நல்லா உப்புது பாருங்கள். இன்னும் சூடு வந்து குறையில, சக்கரைப்பாவில் சூடு வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதே மாதிரி சூடு கம்மியாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அந்த டைமில் அது நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் போட்டோம்னா அது வந்து அப்சர்ப் பண்ணிக்காது. இந்த சக்கரை சுகர் சிரப்பு வந்து அப்சர்ப் பண்ணிக்கணும்னா அந்த டைமில் வந்து நல்லா வந்து ஹீட்டு கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப புகை வர மாதிரி இருக்கும்போது தான் போடுவேன். இந்த டைம் தான் பாருங்கள் நான் ஒன்று போட்டேன் இல்லைங்களா. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக குலாப் ஜாமுன், அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நான் அப்போவே சுட சுட இருந்தது, ரொம்ப சூடாக இருந்தது. நான் பாருங்கள் இப்போ கட் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம நிதானமாக வச்சு குக் பண்ணதுனால எவ்வளோ அழகாக உள்ளே நல்லா குக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம பேக்கரியில் எப்படி இருந்ததோ அதே டேஸ்ட்டு தான், ஆனால் சூடாக இருந்தது. சாப்பிடும்போது கொஞ்ச நேரம் ஆற விட்டு சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். நான் சுட சுட சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து மீடியமாக ஆறிடுச்சு சூடு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போடணும். உன போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க நீங்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும். நல்லா கலந்து விடணும் பாருங்கள். அந்த சுகர் சிரப்பில் நல்லா கலந்து விட விட அது வந்து நல்லா அப்சர்ப் பண்ணிக்கும். அப்சர்ப் பண்ணிக்கிச்சுன்னா மொத்த சுகர் சிரப்பும் வந்து இழுத்துரும். அது இப்போ வந்து பாருங்கள் நல்லா சைஸ் வந்து உப்பிட்டு வருது பாருங்கள் நம்ம போட்ட உடனே. அதுதான் வந்து மெயினாக. ஆனால் சூட்டை வந்து மீடியமாக இருக்கணும், ரொம்ப புகை போகிற மாதிரி போடக்கூடாது. அதுதான் மெயின் தேவையே. இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து உப்பிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எடுக்க வரல, ஒரு டீஸ்பூன் வச்சு தான் நம்ம வந்து தள்ளி பார்க்கணும். இப்போ வந்து கரண்டி விட முடியல பாருங்கள். கரண்டி வந்து விட்டோம்னா அது நம்ம அப்படியே ஒவ்வொன்றா இதுவாகிடும், அங்கேயே உடஞ்சிடும் எல்லாம். அதுக்காக தான் நம்ம கரண்டி வச்சு நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே மேலே ஒவ்வொன்றா நம்ம எடுத்து திருப்பம் அப்படியே திருப்பி போடலாம். உள்ளே ஃபஸ்ட்டு வந்து பாதி வந்து இந்த பக்கம் அப்சர்ப் பண்ணிக்கும், திருப்பம் பாதி அந்த பக்கம் நம்ம திருப்பி விடணும். அப்போ திருப்பி விட்டோம்னா கரெக்டாக சரியாக போயிடும். ஏலக்காயெலாம் போட்டுக்கலாம், முந்திரி நம்ம வேணால் முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தா எது எது ஒன்றா நம்ம வந்து போட்டுக்கலாம். இது ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவல் இருக்கும் டேஸ்ட்டு. ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் சாப்பிட்டு பாருங்கள். யாரெல்லாம் ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு. வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஒரு குலாப் ஜாமுன் வச்சு திருப்பி கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அது கட் பண்ணி சாப்பிட்டாச்சு, இது ரெண்டாவது இப்போ நம்ம கட் பண்ணுறது. அது சுட சுட சாப்பிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்றோம் பாருங்கள். இது நல்லா இருந்தது ஆறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சிம்பிளாக தான், நம்ம எந்த ஒரு இதுவும் போடல, நம்ம வந்து ஏலக்காயெலாம் ஃப்ளேவருக்காக சேர்க்கலை. நார்மலாக பேக்கரியில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்குறோம் பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
யாருக்கெல்லாம் ரொம்ப குலாப் ஜாமுன் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அந்த ஜீரோ இருக்குதுல்ல சக்கரை சுகர் பாவு அதை எடுத்து நம்ம மேலே அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து இதை கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும், அதுக்காக தான் நான் வந்து இதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் கெஸ்ட்டுக்கு கொடுத்து விட்றதுக்காக. இப்போ வந்து பாருங்கள் நல்லா மேலே வந்து ஃபுல்லாக நல்லா இருக்குது. நம்ம பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. பார்க்குறது தேன் மிட்டாய் மாதிரி இருக்குது, குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பவுலில் வந்து வச்சு நம்ம ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இது மேலே நம்ம வந்து நம்ம முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் வந்து வால்நட் இதெல்லாம் நம்ம வந்து மேலே துருவி போடலாம். அது நம்ம பொடி பண்ணி மேலே தூவினா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம எதுவும் வந்து சிம்பிளாக தான் போடுறோம். இது வந்து கெஸ்ட்டுக்கு கொடுத்து விட்றதுனால தனியாக வந்து நான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து நல்லா ஊறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. இது நாங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி குலாப் ஜாமுனு டேஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் நம்ம இந்த பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து கெஸ்ட்டு கொடுக்கறதுனால தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தனியாக நான் வச்சுருக்கேன் பாத்திரத்தில். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குக் பண்ணுற விதம் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கட் பண்ணி காமிச்சேன் பாருங்கள். இது இன்னொன்று வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். அவ்வளோ டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அந்த உள்ளே வந்து அந்த பாவெலாம் நல்லா சுகர் சிரப்லாம் அப்சர்ப் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. உடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது. நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி டைமே இல்லை, டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஊறிடுச்சு. நல்லா இருந்தது. இப்போ நான் வந்து அந்த பவுல் இருந்தது இல்லைங்களா கெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு, அது வந்து இந்த பாக்ஸில் போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து கெஸ்ட்டுக்கு நான் கொடுத்து அனுப்புறதுக்காக ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு இந்த பாக்ஸ் இருந்தது. அதிலேயே நான் வந்து வச்சு இது கொடுத்து அனுப்புறதுக்காக வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.